முக்கிய செய்திகள். ஜூலை 15 முதல் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்புக்கு தேமுதிக வரவேற்பு. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தை காலம் தாழ்த்தாமல் நிறைவேற்ற தமிழக அரசிற்கு கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். பேரறிவாளனுக்கு கருணை வழங்குவது குடியரசுத் தலைவரின் முடிவுக்கு உட்பட்டது. சிறையில் இருந்து விடுவிக்க கோரி பேரறிவாளன் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்ய மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வ வாதம். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 44 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 58 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். உயர்கல்வி இடையீற்றலை தடுக்கும் வகையில் கல்லூரி மாணவிகளுக்கான மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் ஜூலை 15 தேதி முதல் துவங்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அறிவிப்பு. நீட் முதுநிலை மருத்துவத் தேர்வு மே 21 தேதி திட்டமிட்டபடி நடத்தலாம். தடை விதிக்க மத்திய அரசிற்கு உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தருமபுரி, திருச்சி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.